Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு vlog video. இன்னைக்கு வந்து சண்டே மத்தியானம் 1:30 மணி ஆகுது. இன்னைக்கு என்ன பிளான் அப்படினா சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தியானம் மதுரையில இருக்க திருமலை நாயக்கர் மஹாலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படினு வந்து பிளான் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு vlogல என் கூட சேர்ந்து நீங்களும் திருமலை நாயக்கர் மஹாலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. சோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு Dress change பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். 3 மணி கிளம்பணும். இப்போவே வந்து ரொம்ப டைம் ஆச்சு. ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் அப்படினு சாப்பாடு வந்து எடுத்து வச்சிட்டிருக்கேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சண்டே அப்படின்றனால நான் வெஜ் வீட்ல பண்ணிருந்தாங்க. Fish kolambu, boiled rice, rasam, mutton liver fry. La vandu pannirundanga na konjama vandu oru fish fry, adukapram mutton liver fry, konjama sadam, rasathu uthi saaptittirna. Oru 2 manikulla saaptu mudichittu light makeup potu dress la change pannittu vandu ready aaga aarambichiten. So idhu dhaan annikku na potirundha outfit. Naan dhaan first annikku ready aana oru 2:15 kitteve vandu na ready aayiten. Veetla valakkam pola ellarum vandu late pannittirundanga. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. அங்க மஹால் வந்து மத்தியானம் டைமிங் பாத்தீங்கன்னா 2 to 5 தான். சோ வீட்ல இருந்து போறதுக்கே மணி வந்து 2-3 மணி ஆயிடுச்சு. சோ நீங்களும் அங்க போற ஐடியால இருந்தீங்க அப்படினா டைமிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து போய்க்கோங்க. மார்னிங் வந்து 9 to 1 வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. 1 to 2 வந்து லஞ்ச் பிரேக் இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் 2 to 5 வரைக்கும் தான் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. 5 o'clock க்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஈவினிங் வந்து நீங்க போறதா இருந்தீங்க அப்படினா 6 o'clock தான் வந்து வரணும். 6 to 8 50 வரைக்கும் இருக்கும். 9 o'clock வரையும் ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படி நினைக்கிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒலியும் லைட் ஷோஸ்லாம் வந்து சாயங்காலம் தான் வந்து பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ஈவினிங் தான் வந்து போற மாதிரி இருக்கும். நம்ம வந்து மதியமே போயிட்டு வந்திரலாம் அப்படி வந்து பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா 6 மணிக்கு போனோம் அப்படினா இருட்டிரும். vlog எடுத்தா வீடியோலயே வந்து கவர் ஆகாது. உங்களுக்கு காட்ட முடியாது அப்படின்றனால தான் ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். அதுவுமே லேட் இன்னும் இயர்லியா வந்து கிளம்பி இருக்கணும். சோ இந்த ஷாட் பாத்தீங்கன்னா நம்மளோட கேமரால எடுத்தது. இன்ஸ்டா 360 கேமரால ஒரு vlogல கூட காட்டி இந்த கேமரா வாங்கிறனும் அப்படினு. பட் அந்த கேமரால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் vlog எடுக்கல. இந்த கேமரால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 360 ஷாட்ஸ் தான் வந்து நல்லா அழகா விழும். ஏன்னா அது குட்டி கேமரா, அதல vlog எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த ஸ்கிரீன் பார்த்து தான் நான் மேக்ஸिमम பேசுவேன். சோ அந்த ஸ்கிரீன் வந்து ரொம்ப குட்டியா இருந்தனால எனக்கு அதல vlog எடுக்க வரல. சோ vlogging-க்கு மேபி வேற கேமரா கூட வாங்களாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகியாச்சு. மாஸ்க்லாம் வந்து நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். மதுரை விளக்கு தூண் மஹால் ஸ்டாப் அப்படினு சொன்னீங்கன்னா பஸ்ல கூட வந்து இறக்கி விட்டுருவாங்க. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 3 கிலோமீட்டர்ஸ், மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர்ஸ். மாஸ்க், கேமரா, அதுக்கு அப்புறம் ஹேண்ட்பேக்லாம் வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு வந்து நடக்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே அப்படின்றனால பார்க்கிங் பண்றது ஈஸியா இருந்துச்சு. கார்ல வர்றீங்க அப்படினா இந்த மாதிரி சண்டேஸ்ல வரது தான் வந்து பெஸ்ட். ஏன்னா சண்டேஸ்ல தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மத்தபடி வீக் டேஸ்ல வந்தீங்க அப்படினா இந்த இடத்துல பயங்கரமா டிராஃபிக்கா இருக்கும். பார்க்கிங்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம உள்ள என்டர் ஆகியாச்சு. இன்னைக்கு சண்டே அப்படின்றனால கொஞ்சம் லைட்டா க்ரௌடடா இருந்துச்சு. இதே வீக் டேஸ்ல வந்தீங்க அப்படினா இந்த க்ரௌட் கூட இருக்காது. சோ வீட்ல கிட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கூடிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மஹாலுக்கு வெளிய லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பார்க் வந்திருக்கு. அதுக்குள்ள வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. உள்ள பாத்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி உட்கார்றதுக்கு ரெண்டு பெஞ்ச், அப்புறம் வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் கூட இருந்துச்சு. எனக்கு ஹார்ஸ் ரைடிங்லாம் வந்து பயம். சோ அதெல்லாம் நான் வந்து போல. சோ இந்த குட்டி பார்க்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். சும்மா ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி மட்டும் தான் வச்சிருக்காங்க. சோ இங்க வந்து டக்குனு குவிக்கா வந்து வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு vlogல காட்டுறதுக்காக. வீடியோ எடுத்து முடிச்சிட்டு டிக்கெட் வாங்குறதுக்காக என்னோட தம்பி வந்து டிக்கெட் கவுண்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ டிக்கெட் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து 10 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கேமரா உள்ள எடுத்து போனும் அப்படினா கேமராக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30 ரூபீஸ் மட்டும் நம்ம பே பண்ணா போதும். உள்ள போய் கேமரா வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். சோ டிக்கெட் எடுத்துட்டு உள்ள இதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் குள்ள வந்து வந்தாச்சு. இப்போ உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய சேர்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படினா ஈவினிங் ஒளியும் ஒளியும் அந்த லைட் ஷோ வந்து பண்ணுவாங்க அப்படி சொன்னல. அத நம்ம உட்கார்ந்து பார்க்கிறதுக்காக தான் வந்து இந்த சேர்ஸ். நான் சின்ன வயசுல வந்து ஆல்ரெடி பாத்துர்க்கேன். அந்த திருமலை நாயக்கர் கிங்க பத்தி ஸ்டோரி லைட்ஸ்லாம் வச்சு மியூசிக்லாம் போட்டு டிஃபரெண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. நீங்க பார்க்கணும் அப்படினா 6 o'clock மேல தான் வந்து வரணும். இடையில பாருங்க ஒரு குட்டி பையன் கியூட்டா வந்து ஓடிட்டு இருக்கான். அப்புறம் நான் நம்ம கேமரா வச்சு கொஞ்சம் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இது அவ்வளோவா ஹேண்டில் பண்ண தெரியல. மேக்ஸிமம் கேமரால பாத்தீங்கன்னா என்னோட தம்பி தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தான். நான் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணேன் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. இனிமே இதுலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் vlog எடுக்க கத்துக்கணும். சோ திருமலை நாயக்கர் மஹால் பாத்தீங்கன்னா அந்த குரு படம் இருக்குல்ல, ஐஸ்வர்யராய் அபிஷேக் பச்சன், அந்த படத்துல அந்த ஆறு உயிரே அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை கூட பாடி காட்டிடுவேன். ஆனா பாடினேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவீங்க. சோ அந்த பாட்டுல வரும்ல அந்த மஹால் தான் இது. அந்த பாட்டுல வந்து இந்த மஹாலோட மாடியில எல்லாம் கூட போய் ஷூட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம விசிட்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து அங்க பெர்மிஷன்ல நம்ம கீழே மட்டும் தான் வந்து பார்க்க முடியும்.
இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா 17th century மதுரையை அந்த டைமில் ரூல் பண்ணிகிட்டு இருந்த திருமலை நாயக்கர் அப்படிங்கிற ஒரு கிங் தான் வந்து கட்டியிருக்காரு. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா இட்டாலியன் அண்ட் ராஜ்புட் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்களாம். இதில் வந்து 1/4 பேலஸ் தான் இப்போ இருக்கா, ஏன்னா ரொம்ப பெரிய பேலஸாக இருந்தது. அதில் திருமலை நாயக்கரோட பேரன் இருக்கார்ல, அவரே வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாராம். திருச்சிராப்பள்ளிக்கு வந்து இந்த பேலஸ்லேருந்து பாதியை அப்படியே பேத்து எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு, இங்கே இருக்க ஜுவல்ஸு அதுக்கப்புறம் உட் கிரேவிங்ஸ்லாம் வந்து அழிச்சு கொண்டு போய் இங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு முக்காவாசி பேலஸை வந்து அவரே அழிச்சிட்டாராம். அப்புறம் அந்த டைமில் இருந்த மெட்ராஸ் கவர்னர் தான் இதை இதுக்கு மேலே நீங்கள் வந்து அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு ரூல்ஸ் போட்டு இதை பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் போட்ட ரூல்ஸ்னால தான் இப்போ இதாவது வந்து மிஞ்சி இருக்குது, இல்லைன்னா இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கவே முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் இன்டர்நெட்லேருந்து திருடி தான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சும்மா வெறுமனை வீடியோ மட்டும் காட்டிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் அங்கங்கே அப்பப்போ 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த தூண் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பில்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம ஜைஜான்டிக்காக இருக்கும். இதோட ஹைட் வந்து 82 feet, அகலம் வந்து 19 feet இருக்குமா. ஒரு 2-3 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா தான் இந்த பில்லர் வந்து சரியாக வரும். ஸோ நான் மட்டும் ஹக் பண்ண ட்ரை பண்ணேன், பார்த்தீங்கன்னா சுத்தமாக பத்தவே பத்தாது. அப்புறம் அந்த பில்லர் கிட்ட இருந்து ஒரு 2-3 பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்துச்சு. மஹாலோட மற்ற பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து போயாச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பாம்பே படத்தில் அரவிந்த் சாமி நடிச்சிருப்பார்ல கண்ணாலனே அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டும் கூட இந்த மஹாலில் தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மஹாலோட அந்த சென்டர் பிளேஸு. ஸோ இந்த மஹால் பார்த்திங்கன்னா 1/4 தான் இப்போ இருக்குது. சொர்க்க விலாசம் ரங்க விலாசம் அப்படின்ட்டு 2 பாட்டு இருந்துச்சா, அதில் வந்து இப்போது இந்த சொர்க்க விலாசம் அப்படிங்கிற பாட்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ மித்த பாட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்திருக்கும்ல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது மட்டும் தான் இப்போ இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய தம்பி எடுத்திருந்தான் இந்த ஷாட்டு கேமராவில், பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் எனக்கு இங்கே வந்து விலாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா பப்ளிக்கில் யூஸ்வலாக நான் விலாக் எடுக்கிறப்போ ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க வினோதமாக. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளை மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நம்மளை பெருசாக யாருமே வந்து கண்டுக்கல, அதனால் ரொம்பவே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மஹாலில் அந்த சென்டர் பிளேஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா மன்னர் திருமலை நாயக்கர் உட்காந்து ஆட்சி புரிஞ்ச இடம் அதுதான் இந்த பிளேஸு. இந்த சேர் மாதிரி வச்சுருக்காங்களே அங்கனுக்குள்ளே நிறைய பேர் வந்து நின்று செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நானும் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த பேலஸ்லேயே வந்து மியூசியம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அப்புறம் மியூசியமுக்கு வெளியில் இந்த மாதிரி போர்டு வந்து வச்சுருக்காங்க, அந்த லைட் ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கான டைமிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க தமிழில், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் 2 times வந்து லைட் ஷோ வந்து போடுறாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 6:45 to 7:35 PM வரையும் லைட் ஷோ நடக்கும், தமிழில் வந்து 8 to 8:50 PM வரைக்கும் நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மியூசியம்குள்ளே வந்து வந்தாச்சு. மியூசியம்குள்ளே இந்த மாதிரி தான் அந்த பழங்காலத்து ஸ்டோன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த மியூசியமில் இருக்கிறதெல்லாம் என்னால் சரியாக பார்க்க முடியல, ஏன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஒன்று வந்து வந்துருச்சு டெலிவரிக்காக. ஸோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இது. அந்த காலத்தில் இறந்தவங்களை வந்து புதைக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த பானைக்குள்ளே வச்சு புதைச்சிருவாங்களாம். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் பெரியவங்க ரொம்ப வருஷத்துக்கு உயிர் வாழ்வாங்க அப்படின்றனால அந்த டைமில் அவங்களுக்கு உடம்புல எல்லாமே செயலிழந்து ஒரு மாதிரி உயிர் மட்டும் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து புதைக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த காலத்தில் செஞ்ச அந்த சிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க அந்த மியூசியமில். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து காட்டியிருக்கேன். ஸோ மியூசியம்லே பார்த்திங்கன்னா டைம் ஆச்சு, 5 PM வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் வந்து குவிக்காக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அவசர அவசரமாக எதுவுமே என்னால் பொறுமையாக நின்று வந்து பார்க்க முடியல. நீங்கள் வர பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து வந்துடுங்க, ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒன்றொன்னையும் வந்து பொறுமையாக பார்க்கறதுக்கு அப்போ தான் வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும், நான் பார்க்குறதுக்கு வந்து நிறையா இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வந்து வெளியில் வந்தாச்சு, விசில் அடித்து வந்து எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டு இருந்தாங்க 5 PM ஆனதுனால. ஸோ அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. வெளியில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் இருக்கும்ல டிக்கெட் கவுண்டர், அந்த வழியாக தான் வந்து வெளியில் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வந்து வந்தாச்சு. அப்புறம் திரும்ப ஒரு 5:35 வரையும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், அடுத்து வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி லைட் ஷோ பார்த்து அதையும் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்தளவுக்கு வந்து பொறுமை இல்லை அப்படின்றனால அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இப்போது என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஜிகர்தண்டா. அந்த மஹால் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கீழவாசல் சைட் ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை ஒன்று இருக்குது, அந்த பிரான்ச்சில் பர்டிகுலராக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ஒன்று அப்புறம் என் தம்பிக்கு ஒன்று வந்து ஜிகர்தண்டா வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக வந்து குடிச்சிட்டே வந்து போயிட்டு இருந்தேன்.
ஸோ அடுத்து என்ன பிளான் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து சாரீ வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. காட்டன் சாரீஸ் சம்மர் வருதுல, ஸோ அவங்களுக்கு வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக சாரீ வாங்குறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, வந்து சுந்தரம் சாரீஸ்னு ஒன்று இருக்குல்ல மதுரையில், கோரிப்பாளையம் சைடு வந்தீங்க அப்படின்னா அந்த காட்டன் சாரீஸில் அந்த கடையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அப்புறம் அந்த கடைக்கு போகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா டைம் வந்து 6:45 ஆகிடுச்சு, லைட்டாக வந்து இருட்டிடுச்சு. ஸோ கடைக்குள்ளே வந்து நம்ம வந்தாச்சு, இந்த கடையை தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ உள்ளே போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் எனக்கும் வந்து காட்டன் சாரீஸ் வந்து பார்த்தேன். கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, நானும் கூட நின்று வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் சாரீஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 7:20 கிட்ட ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் தான் வந்து இனிமேல் சமைக்கணும், ஸோ டைம் ஆகிடும். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 45 minutes ஆகுது ஆகும் அப்படின்றனால நம்ம வெளியே ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்க அந்த இட்லி கடை அப்படின்ற ஒரு ஹோட்டல், பக்கத்துலேயே தியேட்டர் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம். உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக பசிச்சுது. நான் வந்து ஒரு ஊத்தப்பம் வந்து வாங்கியிருந்தேன், ஜஸ்ட் ஒரு பிளெயின் ஊத்தப்பம். அதை சாப்பிட்டு முடிச்சிட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு வயிற்றில் கொஞ்சம் வந்து இடம் இருந்துச்சு. அதை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு இடியாப்பமும் வந்து வாங்கியிருந்தேன், இடியாப்பம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய்ப்பால். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஹோட்டல்லேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 8 ஆச்சு. போகிறப்போ வந்து டிராஃபிக் வந்து பயங்கரமாக இருந்தது. அப்புறம் டிராஃபிக்லாம் தாண்டி ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போகிறப்போ டைம் வந்து 8:45 ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட் ஸ்கின் கேர்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து 9:10 ஆகுது. 9:30 நான் இப்போலாம் தூங்க போயிடுறேன். அதனால் இந்த வ்ளாக் வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். ஸோ என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வ்ளாகில் பார்க்குறேன். அண்டில் தென், பை.